Hi viewers, welcome to Sarla's Arts and Craft. இன்றைக்கு நாங்கள் வந்து டுட்டோரியல் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கானது க்ராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறது, க்ராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு க்ளோத் எடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா சரியாக 90 பாகை ட்ரையாங்கிளாக இருக்கணும். 90 பாகை இருக்கிற ஒரு முக்கோணத்தை நீங்கள் மடித்து எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி ரூலர் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான விட்த்தில் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ரூலர் எவ்வளோ விட்த் இருக்கோ அதே வந்து அப்படியே டிரெக்டாக எடுக்கிறேன். நீங்கள் பண்ணுற டிசைனை பொறுத்து, நீங்கள் பைப்பின் எந்த அளவுக்கு விட்த் கொடுக்க போகிறீங்களோ அதை பொறுத்து 1 இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த ரூலர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 இன்ச் மாதிரி இருக்கு, அதை தான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அந்த மாதிரி லைன்ஸு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த ட்ரையாங்கிளை மாத்திரம் தனியாக எடுக்கிறேன், ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் உங்களுக்கு டுட்டோரியலாக காட்டுறதுக்காக வந்து ஒரு பீஸ் போதும் அப்படின்னு நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுறதுனால ரெண்டு ட்ரையாங்கிளையுமே அப்படியே சேர்த்து வச்சு ஒரே தான் அந்த லைன்ஸ்லேயும் நிறைய பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் போட்ட லைனில் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி பட்டிஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். எங்களுக்கு தேவையான லென்த்துக்கு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ட்ரையாங்கிள்னால எல்லா பட்டியுமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்காது, ஒன்று நீளமாக ஒன்று கட்டையாக அந்த மாதிரி இருக்கும். அப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் ஜாயின் பண்ணி தான் அந்த லென்த்தை வந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கார்னர் ஷேப்பில் வந்திருக்கு, கீழே வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்திருக்கு. இப்படி இந்த மாதிரி நாங்கள் நேராக கட் பண்ண மாட்டோம், இப்படி இந்த ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் இது இப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இந்த ரெண்டு கார்னர் இருக்கு இல்லையா, சைடில் வந்து கொஞ்சம் நீட்டமான ஒரு கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னருக்கு ஆப்போசிட்டாக வந்து மற்ற சின்ன கார்னர் வர மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மடிக்கும் போதே உங்களுக்கு தெரியணும். இப்படி விரித்து வச்சு பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு ஜாயிண்ட்டே இப்படி வச்சு மடிச்சுட்டு ஜாயின் பண்ணி எடுத்தால் எப்படி வரும், நீட்டமாக ஒரு பட்டி வருமா அப்படின்ற மாதிரி சரியாக செட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து ஜாயிண்ட்டை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பும் போது இப்படி ஒரு ட ஷேப்பில், அதாவது ஒரு எல் ஷேப்பில் வந்து இப்படி ஒரு கார்னர் மாதிரி வரணும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முதல்ல. அப்படி நீங்கள் வச்சு பார்த்துட்டு வந்து தையலை வந்து மூட்டும் போது தான் இந்த கார்னர் வந்து உங்களுக்கு சரியாக வந்து செட் ஆகி பட்டி வந்து நீளமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நான் இப்போ ஒரு மார்க் போட்டு காட்டுறேன். ஒரு 1/2 இன்ச்சில் மாதிரி ஒரு தையலுக்கான ஒரு அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்லேயும் எண்ட்லேயும் வந்து டக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னு சொன்னால் பட்டி பிரிஞ்சிடும். சின்ன ஸ்பேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடாமல் டக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டினியூவாக எங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அதை ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி தனித்தனியாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டேன், அடுத்த பீஸ் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன். அதுவும் அதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி ட ஷேப்பில் அல்லது எல் ஷேப்பில் மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த பட்டி பீஸ் வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு வந்து சரியான ஷேப் வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் வந்து டக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கார்னரில் வந்து வெளியில் வந்து அந்த க்ளோத் வந்து வந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு இல்லையா, அப்போ அதெல்லாம் வந்து கட் பண்ணி ஒதுக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேராக லைன்ஸை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது பட்டி வந்து நேராக அழகான ஒரு பட்டி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து வச்சு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணலாம், பயஸ் கொடுக்கலாம், பைப்பின் கொடுக்கலாம், நிறைய டிசைன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒன்று ஒரு பயஸ் பேண்ட் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இழுப்படும், எங்களுக்கு எந்த ஒரு டிசைனுக்கும் வந்து கொடுக்கலாம். இதிலேருந்து யூஸ் பண்ணுற எப்படி எப்படி நிறைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்போம்.